சங்கத்தே ஸ்வதத்தே பிரார்த்தியானால நீ பிரார்த்திக்கணும் சாதுக்கொள்ளி சங்கத்தை அவர்கிட்ட போனா பகவத் குணத்தை வருஷிச்சு உள்ள இருக்கிற துக்கத்தை போக்கி விடுவாள். சாதுக்களை போய் அண்டு மகான்களை அண்டாம பகவான ஸ்மரிக்காம இருக்கிற பாபிகளுடைய சரித்திரத்தை சொல்றேன் கேளு. நாளாம் பார்த்தாயாம் ருக்கமானாயாம் ஆரத்தாயாம் லோபாவிபூதோ நிச்சத்வா பராத்தே குருதே ஸ்பிருஹாம். சொத்தை சம்பாதிச்சு வச்சு விடுவோம், ஒரு நல்ல காரியம் தெரிஞ்சிருக்காது, ஒரு சாதுக்குள்ள அண்டிருக்க மாட்டான், பகவான பத்தி ஸ்மரிக்க மாட்டான், பையன்கிட்ட ஒப்பிச்சு விடுவோம், ஷாவியே அசக்தி வந்ததுனால என்ன கொடுக்க மாட்டான், என்ன ஆகுமா, சம்பாதிச்ச சொத்தை பையன் எடுத்து செலவழிக்க ஆரம்பிப்பான், அப்ப மனசு வருத்தப்படுமா, அப்ப ஏதாவது புறத்தியார் சொத்தம் உள்ள கிரகிச்சா தேவையில்லைன்னு தோணுமா, கிரகிக்க முடியுமோன்னார் முடியாதுன்னார், புறத்தியாராத்து கொல்லையில விழுந்த தேங்காய் எடுக்கணும்னு இவன் போவானா, குப்பை குழியில கிடக்கும் இவன் எடுத்துன்னு வரவோத வாத்து பையன் வந்து முடிந்து போடுவான், அந்த குழியில இறங்குற காரியம் இவரை சேர்ந்ததா போடுவான், பரார்த்தே குருத்தே ஸ்பிருகா அதுவும் கிடைக்காது என்றார், அவன் வந்து பிடிங்கிட்டு போடுவான். குடும்ப பரணா கல்பனா முயற்சி எல்லாம் ஒண்ணா போடுமாம், குடும்பத்தை பறிக்க முடியாது சம்பாதிக்க முடியாது, அன்னைக்கு அத்தனை சம்பாதிச்சோமே இன்னைக்கு ஒண்ணு முடியலையேன்னு வருத்தப்பட்டு பெருமூச்சு விடுவானாம். இப்படி இது ஆச்சே இவன் கட்சி இவன் ஆத்துல எல்லாரும் இவன் சம்பாதிச்சுட்டு இருக்கிற போது காலம்புற ஒரு தடவை க்ஷீரம், ரெண்டாம் தடவை பால், மூணாம் தடவை ஓவல்டின் கிருஷ்ண ஆயில்ஸின் எல்லாம் கொடுப்பாள், அவன் சாப்பிடுங்க ஓம்பள் என்னமோ போல இருக்கேளேம்பள் எல்லாம் சம்பாதிக்கிறார், அதனால எல்லாம் சொல்லுவாளாம். இப்படி சம்பாத்தியம் இல்லாம திண்ணையில உட்கார்ந்து ஒரு காரியம் முடியாம போன உடனே என்ன நாள் பையன் என்ன கேட்க மாட்டானாம், ஆத்ரியம் தேயதாபூர்வம் கீனாசாயிவகோஜரம் அனாதரவு பண்ணுவாளாம், தற்களத்ராதயஸ்ததா நாள் பத்தி முதல் கொண்டு அனாதரவு பண்ணுவாளாம், இன்னைக்கு என்ன சமையல்னு கூப்பிட்டு காப்பனாம், இலையில வரபோது தெரியும்பளாம் பத்னி, பையன மார்க்கெட்ல என்னடா வாங்கிட்டு வந்தே கொத்த வரைக்கா விளையம்பாளாம், உன்ன பேசாதே என்ன பேசுறேம்பனாம், நாத்ரியந்தே யதா பூர்வம் காளமாடு செப்பன் எழுவி ரோட்ல விழுந்துட்டா எம்மாடுன்னு சொல்லுவனா, அது மாதிரி இவனை உத்துரும் கவனிக்க மாட்டாளாம், தன்னது என்ன எண்ணம் இருக்காதாம், அப்பவாவது இவனுக்கு வைராக்கியம் வருவோம், பையன் காக்காதே நான் வாங்கிட்டு வந்தா உனக்கு என்ன ஒரு ரூபா கொடுப்பேங்கிறான், ஷேரு ஷேருக்கு கொத்த வரைக்காய் ஒரு ரூபா கொடுப்பேன் நீ எந்த காக்கறேங்கிறான், அவர் சம்பாதிச்ச சொத்தை கொடுத்து இந்த பையன் வாங்கிட்டு வந்திருக்கான், அவரை பிடிச்சு விரிவிழறான் இவன், அதோட விடுவனும்னார், அதுலயும் வைராக்கியம் விடாம அடுத்த அது காரணம் நீ கூட போனே, இவன் கூட கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கணும்னு கவலை கழவனுக்கு, இவன் வெறுமன பத்து கத்திரிக்காய் எடுத்துன்னு வந்திருப்பான துக்கம் மட்டும் மனச பாதிக்குமா, நான் கௌபீனம் கசக்கி கட்டின பய என்னை சீறி சீறி விழறானேன்னு, நான் ரட்சிச்சவாள், நான் நக பண்ணி போட்ட பத்னி, நான் வந்து படிக்க வச்சு சிரமப்பட்டு விருத்தி பண்ணின பையன், நம்ம பார்த்து இப்படி பேசுறானேன்னு வருத்தப்படுவனாம், வருத்தப்படுவனே தவிர்த்து வைராக்கியம் வராதாம், பாகவதத்துக்கு வந்துவிட மாட்டானாம் கேட்க மாட்டானாம், தத்ராப்ய ஜாத நிர்வேதமான என்ன நாள் வயசாயிடுதோ இல்லையோ ரூபங்கள்லாம் மாறி கழத்தனம் வந்து விடுவாம், ஜரையோ பார்த்தவை எல்லா ரோகமும் வருமாம், அதுல ஒரு ரோகம் என்ன நாள் கபம் வந்து கட்டுமாம், காரி காரி துப்புவனாம், ஆசஸ்வாச கண்டே அபத்த காரி காரி துப்புவனாம், பையன் என்ன பண்ணுவனாம், அம்மாவை கூப்பிட்டு இனிமே வருஷம் வந்து சாப்பிடப்படாது கோழையை துப்புறார் சொல்லுவனாம், அப்பா நான் என்னமாடா சொல்லுவேன் படா இல்லையா நீயும் பரப்பு விடுவனாம், அந்த அம்மா மானமா ஆத்துல பையனோட இருக்கணும் என்று பயந்துகிண்டு அப்பா என்னடா பண்ண சொல்றேன் படா, கொல்லையில கொட்டுருக்கு பக்கத்துல ஒரு கொட்டா போட்டிருக்கேன் அதுல ஒன்று போய் வீடு கிழவரேன்பனாம், அவ வந்து 50-60 வருஷம் கொடுத்தனும் அவனோட பண்ணவளோ இல்லையோ, அழகா இருந்தவனை கொண்டு போய் கொட்டுல கொண்டு போய் வைக்கிறதுன்னா பயப்படுவலாம், அழிச்சுட்டு போறியா இல்லையான்னு அதட்டுவனாம், அந்த அம்மா அதுக்காக என்ன பண்ணுவலாம் கபட்டமா கழவர்கிட்ட வந்து சொல்லுவலாம், குழந்தை கொல்லையில ஒரு கொட்டா போட்டிருக்கானா அது நன்னா இருக்கானு உங்களை பார்க்க சொன்னான்னு சொல்லுவலாம், என்னமோ நம்ம பையன் கூட இப்படி சொல்லிவிட்டானான்னு சந்தோஷத்துல
என்ன அழிச்சுன்னு போமனாம் கழவன், கையை பிடிச்சு கொண்டு போகலாம் கொட்டாய்க்கு. கொட்டாய்க்கு சர்டிஃபிகேட் பண்றதுக்கு இல்ல, இவனுக்கு கிரகப்பிரவேசம், அங்க கொண்டு போய் உள்ள போற விடுவலாம், உட்காருங்கலாம். ஏண்டி உட்கார சொல்றேன்மனா, உட்காருங்க சொல்றேன்னு சொல்லுவலாம். உட்கார்ந்துட்டு போனாம் என்ன அம்பலாம், இன்னமே இங்கே வரும் எல்லாம் அம்பலாம். ஆஸ்தேவ மத்யா உபன்யஸ்தம் கிரகபால ஆஹான்னு அழுவனாம் கழுவன். அங்கிருந்து ரச வண்டி கறி குழம்பு எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு ஒரு தையல் இலையில வச்சு கொண்டு வந்து வைப்பலாம். அவமத்தியா உபன்யஸ்தம் நாள் என்ன ஈர்க்கு மாட்டிக்கிட்டோம்னு சுருக்க. ஆஸ்தேவ மத்யா உபன்யஸ்தம் கிரகபால எல்லாம் பாபிகளுக்கு, புண்ணியம் இல்லாதவனுக்கு தான் இதெல்லாம், அத மறக்கப்படாது. அவமதிச்சு கொண்டு போய் வைப்பலாம், ஒரு மணி விஷப்பட்டு வைப்பலாம். இப்படி காரி துப்பினா ஆருக்கு தான் பிடிக்கும், ரொம்ப தின்னுபிட்டு என்னத்துக்கு இப்படி நான் நாத்தமா அடிக்கிறேன், குறைச்சலா தான் சாப்பிடுமே, நீ இப்படி எல்லாம் சொல்லி கொண்டு போய் வைப்பலாம். இத்தனை விஷு விஷு வச்சாலே எனக்கு வாண்டா, நான் ராமநாமா பண்றேன் லட்சம் ராமான்னு கத்துவனும் கழவன் நாள் மாட்டான். நாய்க்கு எச்சக்கலையை போட்டே கொல்லையிலேன்னு கேட்கும் போது அதையும் பிரட்டி திங்குறது ஒல்லி, அது மாதிரி தும்பனாம். இப்படி நித்தியம் சாயங்காலமும் பிராதகாலமும் முடிந்து வைப்பலாம். தீபாவளி பண்டிகை வருமாம், சம்பந்திகள் எஞ்சாறு கார்ல வந்து இறங்குவாள், கொல்லையிலேருந்து பாக்குறாங்க நேரம் தெரியுமே கழவனுக்கு சம்பாத்தி மாதிரி. அங்க என்ன சொல்லுவனாம் கூப்பிட்டு, என்ன சொல்லுவனாம் பத்தினிட்ட, இன்னைக்கு சம்பந்தி எல்லாம் வந்திருக்கா, எனக்கு புது வயிற்றியை கட்டி நான் உள்ள சாப்பிட்றேன்னு சொல்லுவனாம் பத்தினிட்டே. அவளும் நெல்லெண்ணத்தோட ஆகாமலாம். அன்னைய தினம் என்ன ஆகும்னா, சம்பந்திகள் வந்து காலம்புரா வாழ்க்கலாம், இட்லி இட்லி வாத்து போட்டு காபி கொடுத்து மத்தியானம் விருந்து பண்ணி வச்சு சமய பண்ணி கண்ணி சம்பந்தி அம்மாக்கெல்லாம் உபச்சாரம் பண்ணினத்துல அன்னி முழுக்க இவன் மறதியே வந்துடுமா இவனை பத்தி. இவனுக்கு அன்னைக்கு சாதமே இல்லையாம், அவன் உள்ள அழிச்சுன்னு வந்து கொசீராட்டணம், அன்னைக்கு சாதமே கிடையாதாம். இவ வேலையெல்லாம் செஞ்சுபிட்டு இந்த அம்மா தான் செய்யணும் வேலை என்ன, கடைசியில போகலாம் கொல்லையில, இன்னைக்கு என்னடி எனக்கு சாதமே போடலையே அழுவ அழுவனாம். என்னமோ நானும் வந்து நாலு மணி மட்டும் வேலை செஞ்சேன், என்னும் சாப்பிடல, நீருந்தான் பட்டி கிடவுமே, நான் உழைச்சிட்டு இருக்கேன், விடிகாலம் மூணு மணில இருந்து வேலை செய்யறேன் போலாம். இந்த அம்மா அப்படிதான் இருக்கும், பாபி அண்டினவளுக்கு பின்ன என்னமா இருக்கும், இப்படி அழுவலாம். அவளும் என்ன ஆகும்னா ரொம்ப கஷ்டப்படுவனாம். முதனா ராத்திரி வச்ச சாதம் மறுநாளைக்கு அப்படியே இருக்குமா, அப்பதான் தெரிஞ்சு போலாம் என்ன நாள். அதாவது கால்கை அசங்காது, ஆகாரம் அப்படியே கிடக்கும், அல்பாகாரோ அல்பச்சேஷ்டிதா, கால் அசங்காது, சாதம் வச்சது அப்படியே இருக்குமா. உடனே கவலைப்பட்டு டாக்டரை கூப்பிட்டு வந்து காட்டுவலாம், பந்து குழுக்கெல்லாம் சொல்லி அனுப்புங்கம்பாடா, தந்தி அடிச்சுட்டு டெல்லி பம்பாய் கல்கத்தா அங்கங்க இருக்கிற பொருளே மாப்பிள்ளே பொண்ணு எல்லாரும் வருவாளா, வந்து எல்லாரும் என்ன பண்ணுவான்னு. அந்த ஆச்சரியத்தை கேளுனாள் அம்மாவை பார்த்து, சுவாமி என்னன்னா, ஆறாவது ஒரு புள்ளே ஒரு மாப்பிள்ளை ஒரு பொண், உங்களுக்கு என்ன வேணும்னு கழவனை கேட்க மாட்டாளா, எனக்கு என்ன எழுதி வச்சேன்னு கேட்பலாம். முறையதே ருததாம் ஸ்வானாம் ஸ்வானாம் சுவார்த்தபரானாம், எனக்கு என்ன எழுதி வச்சேல், எந்த பங்களாவை எனக்கு வச்சேல், நீ கொடுக்க மாட்டானே அண்ணாம்பலாம் தங்க, தமக்கு வந்து காப்பலாம், பையன் காப்பனாம், மாப்பிள்ளை காப்பனாம், மாப்பிளைக்கு ரொம்ப கவலை இல்லையோ அவன் காப்பனாம். முறையதே ருததாம் ஸ்வானாம் அப்பதான் இந்த பாபி நினைப்பனா, ஆஹா உங்களுக்கு ஏதாவது வேணுமா, திரட்டு பால் வேணுமா, பால் வேணுமான்னு கேட்கலையே, எனக்கு என்ன வச்சேங்கிறாள, இத்தனை இந்த பாபிகளுக்கு நான் வந்து உழைச்சேனேன்னு அழுவனாம். அட பாபி இப்ப அழப்படாதான் மின்னாடி நாளா தெரிஞ்சுட்டு இருக்கணும்னா. அப்போ இந்த இந்த முக்குட்டுல ஒருத்தர் வருகிறான், ஒரு பெரியவர் ஊர்ல இருக்கிறவர் வந்து, மகா பாபி ஆச்சே 80 வயசு, ஒரு நல்ல காரியம், அவன் அசங்காம இருப்பான், கல்லாட்டமா சில பய, அவன் எந்த தர்மம்னாலும் உங்கனா கொடுக்க மாட்டான், அப்படி இருப்பன். அது மாதிரி இருந்தவன் ஆச்சேவன், ஏதாவது கரையத்துவம்னு அப்பா ராமானு சொல்லுடா கிருஷ்ணானு சொல்லுடா சொல்லுவாளாம். அப்ப என்ன சொல்லுனா, உம்மாறு உள்ள விட்டா சொல்ல முடிஞ்சா சொல்ல மாட்டேனா, நீரே என்ன கழுத்தா இருக்கிறீன்னு போனா, இத்தனை சொல்லி சொல்லுவனா ரெண்டு எழுத்து ராமாங்க மாட்டானாம், சொல்ல மாட்டான்ட்டாள். ஏன்னாள் நன்னா இருக்கிற போதே சொல்லாத பயல், சுலுக்கிட்டதுக்கு அப்புறம் சொல்லுவனோ, காலன் கழுத்துல கயத்தை போட்டதுக்கு அப்புறம், ஆமா சந்திபந்தங்கள் எல்லாத்தையும் எப்படி கத்திரிச்சுட்டு இருக்கான் சொல்லுவனாள். புரியதேருதாம் ஸ்வானாம் குருவேதனஜாஸ்ததி.
ప్రత్యమానోపి నబ్రూతే కాలపాశవశంగద. ఎల్లారం కదరువాళాం, రెండు పేర్లు ఉరువాళాం. యమదూతు తదాప్రాప్తౌ భీమౌ సరభశ్రేక్షణౌ, రెండు పేర్లు ఉరువాళాం యమదూతాళ్. ఆమె పార్త ఉడనే ఎన్న పండున్నాళ్. సదృష్ట్వాత్రమూత్రం భీముంచతి. కౌశిక సంహితలు సున్నాళ్. ఇంత అధ్యాయం కాటవనికి యమయాతన ఇల్లియా నరకయాతన ఇల్లియా అదికా ఇది విడామ చూడదు. ఎన్నో ఎల్లారం పాపత్తం పండి కుమిచ్చి వచ్చిருక్కా. అప్పుడు ఇప్పుడు తొలగటమే என்ன எந்த ஜென்மாவில் ஆறு என்ன பண்ணினாலும் ஒன்றும் புரியல. நர போடுறதுக்கு உத்தராலையும் முடியல. ஆனால் கஷ்டம் மட்டும் தெரியுது என்னமோ. ஏதோ காரணம் இருக்கு. அந்த காரணம் தொலையணும். அது பகவத் குணத்தை தவிர்த்து வேறு பிராயஷ்டித்த கர்மா ஒன்றும் இல்லை. இப்போ நன்னா பண்ண முடியாது. அஞ்ஞானி தர்மஜாலானி சாபாயானி கலவுயுகே அன்னதானம் ஹரே பக்தி அனபாயம் இது ஸ்ருதம் என்றாள். அப்படி சொல்லிவிட்டாள். பீஷ்மருடைய வாக்கால கிரிஞ்சிட்டு விட்டாள். பகவத் பக்தி சுலபம், அன்னதானமும் சுலபம். ஒரு ரசம் அன்னம் பண்ணி போட்டா போறது சந்தோஷமா. அதிதிகள் சுத்தி போட்டு விடுவாள். சம்பந்தியா இருந்தா விருந்து பண்ணனா. அதிதி தானே முன்னாள் ஆச்சு சாப்பிட்டு அவருக்கு போர்மே தேங்காய் தொகையில ரசமா சந்தோஷப்படுவார். ஆமா, பகவான திருப்தி பண்ணி வைக்கிறா போல அதிதிகளை திருப்தி பண்ணி வைக்கிறது சுலபமா. திருப்தி பண்ணி வச்சுள்ளா பகவத் பக்தியும் அப்படி. எப்படியாவது பகவான் நாமா சொல்லிட்டா போறோம். பகவத் குணம் காதில் விழுந்துட்டா போறோம். கமதூத்தால் அழிச்சுன்னு போய் மரட்டி எடுத்து நரக்கத்துல போட்டு இவனை கதற அடிச்சு 21 நரக்கத்திலையும் இந்த பையன் டிக்கெட் வாங்கி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கானா. அங்க போய் கஷ்டப்பட்டு மறுபடியும் கர்ப்பத்துல வந்து விழுந்து மறுபடியும் அங்க வந்து பிரசவ சமயத்துல பகவான் மூர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி பூமியில பிறந்த உடனே மறுபடியும் இந்த ஜீவதோஷம் பிடிச்சுக்கிட்டு இப்படி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கானம்மா. ஆகையினால பகவான பஜிக்கணும். நீ என்ன பண்ணணும் தெரியுமா அம்மா? தஸ்மாத்வம் சர்வபாவேனம் அம்மா, நீ வீடு வாசல் பணம் காசு எல்லாத்தையும் வச்சு ஆசை எல்லாம் சேர்த்து எம் பிரபுட்டவைன்னு சொன்னாளாம். அம்மா, எனக்கு தூக்கி வாரி போடுறதே பயமா இருக்கேப்பா. நீ இப்படி சொன்னையே அத்தையவ நரகஸ்வர்கா இகமாத பிரச்சதே நாளா. அம்மா, பாபிகளுக்கு இந்தூர்லயே நரகம் கஷ்டம் ஆரம்பம் நாளா. என்னால தாங்க முடியாதே, வயசாயிட்டே எனக்கு அப்படி வந்து விடுமோ நாளா. அம்மா, உன் கதை கேட்டவாள் கூட அப்படி வராது. நீ பகவத் சரணத்தை பிடிச்சு விடுவாளாம். தஸ்மாத்வம் சர்வபாவேனம் பகவான பஜி நாளாம். எனக்கு பஜன மார்க்கம் தெரியலையே நாளாம். அம்மா, பல மார்க்கம் உண்டு. அதுல சுலபமான மார்க்கம் தத்குணாஸ்ரயயா. அவனுடைய கல்யாண குணகணங்களே மகான்களிடத்திலே கேளம்மா. பகவச்சரணத்தை பகவத் குணம் கேட்டு ஹிருதய கமலத்திலே புடிச்சு நூடம்மா. அந்த சரணம் ரட்சகமாக்கம் உள்ள பார்த்துடு. பகவச்சரணத்தை உள்ள பார்க்கிறவாள் சகல துரிதங்களையும் போக்கி விடுவாள். கங்கையால் அப்படி போக முடியாது. பஜனீய பதாம்புஜம் அப்படி பஜிச்சு விட்டா என்ன பண்ணும் நாள்? வாசுதேவே பகவதி பக்தி யோக பிரயோஜிதா ஜனயதி ஆசு வைராக்யம் ஞானம்யதி பிரம்மதர்ஷனம். பகவானத்துல பக்தி பண்ணினா வைராக்கியம் வந்துவிடும். வைராக்கியம் வந்தா ஞானோதயம் உண்டாயிடும். ஞானம் வந்தா சுரூபம் தெரியும். அதாம்மா மோட்சம், அதான் கைவல்யம் சொன்னாளாம். உடனே சுவாமி எங்க இருக்கான் நாள்? அருகே இருக்கான் நாள்? இருந்தா தெரியலையே நாளாம். புண்ணியம் எங்க கூட இருக்கும் அங்கதான் தெரியும் நாளாம். எங்க புண்ணியம் கூட, எங்க குறைச்சல் நாளாம். சராசராத்மகமான பிரபஞ்சத்திலே அசியாத பொருளை காட்டிலும் அசியம் பொருள் கூட புண்ணியம் பண்ணிருக்கு. அதுகளுக்குள்ளே பட்சிகள், பட்சிகளுக்குள்ளே மிருகங்கள், மிருகங்களுக்குள்ளே ஓக்கள், ஓக்களுக்குள்ளே மனுஷாள், மனுஷாளுக்குள்ளே தத்தோ வர்ணாச்சாரா பிராமண உத்தம. நாலு வர்ணத்துக்குட்பட்ட ஜென்மாவரணமையானா பிராமண க்ஷத்திரிய வைசிய சூத்ராளா ஜென்மாவரணமையானா ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் நாளாம். குழந்தை அம்மாவை பார்த்து அம்மா சத்தியம் இதுக்கு மேல உண்டோ நாளா உண்டம்மா நாளா ஆறு நாள். தேஷாம் பிராமண உத்தம பிராமண ஜென்மாவரணம்னா ரொம்ப புண்ணியம் பண்ணணும் நாளாம். இதுக்கு மேல உண்டோ நாளம்மா உண்டு நாள் குழந்தை பிராமணாளுக்கு மேலையா நாள். அம்மா, பிராமணனா பிறந்து ஒருமுனை முதுகு யோரிஞ்சுக்கிறதுக்கு பூனை போட்டுண்டா போறாது.
பிரம்மணேஸ்வரியனம் ஒரு புருஷ சூக்தமாவது தெரியணும் அம்மா சொன்னாள். ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் நாள், அதுக்கு மேல உண்டோ நாள், உண்டம்மா நாள். அர்த்தஜோபியதிகஸ்தான் வேதார்த்தம் தெரியணும் நாளாம், அதுக்கு மேல உண்டோ நாள் தெரியுமா யாரு நாள். அர்த்தஜாத்சயேத்தான் தெரிஞ்சின்ற அர்த்தத்தை பிறருக்கு சம்சயம் இல்லாம சொல்லணும் நாளாம், அது ரொம்ப புண்ணியம் பண்ணணும் நாளாம். அதுக்கு மேலே நாள் உண்டம்மா நாள் ஆறு நாள் பிறத்தியாருக்கு சொல்லிவிடலாம், தாம் பண்ற போது பண்ண முடியாது. ததஸ்ரேயான் பண்ணணும் நாள் பிறத்தியாருக்கு எல்லாம் சுலபமா சொல்லிவிடுவோம், அவங்ககிட்ட ஒண்ணும் இருக்காது. நீ பண்ணணும் நாள் ததஸ்ரேயான், இதுக்கு மேல உண்டோ நாள் உண்டம்மா நாள் என்ன நாள் தாம் பண்ணின கர்மபலத்தை எதிர்பாராம பண்ணணும் நாள். முக்தசங்கூயானி அதோக்தா தர்மமாத்மனா. அம்மாக்கு அப்போ ஒரு சந்தேகம் வந்துடுச்சு, என்ன தோணிச்சது, ஆயிரக்கணக்கான வருஷம் உங்க அப்பாவுக்கு நான் சிசுபூஷம் பண்ணிருக்கேனே, அத்தனை கர்ம பலத்தையும் அப்ப என்ன பண்றது, பலத்தை எதிர்பார்க்காம பண்ணணும்னு விட்டியே அதை என்ன பண்றது நாளா. இது பெரியந்தம் சுவாமியும் குழந்தை மாதிரி வருஷம் போட்டால் அம்மாவும் புத்திரன் நினைச்சிட்டு இருந்தாள், அந்த கர்மபலத்தை என்ன பண்றதுன்னு அம்மா காட்ட போது சுவாமி அம்மாவை பார்த்து, அம்மா அத்தனையும் எங்க கொடுக்கணும் தெரியுமா, தஸ்மாத் சர்வேஸ்வரனான என்னிடத்த கொண்டு வந்து பிரம்மாற்பணம் பண்ணணும்னு சொன்னாளாம். சொன்ன உடனே தன் குழந்தை பகவான்னு தெரிஞ்சு சரணத்துல விழுந்து ஒரு அத்தியாயம் கதறிவிட்டாளாம். தந்த்வாமஹம் பிரம்ம பரம் புமாம்சம் என் அப்பனே, ஆயிரக்கணக்கான வேதம் உன்னுள்ள குமிரிண்டு கிடக்கு, சாட்சாத் நாராயணனாக்கம் மகான்களெல்லாம் அந்தர்முகமான மனசிலே எந்த சுரூபத்தை பார்த்திருமிக்கிறாளோ அந்த பிரபு எனக்கு புத்திரனா வந்தையே, ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டத்தை பிரளய காலத்திலே உன் குச்சியில வச்சிருக்கிற நீ என் கர்ப்பத்துல வந்து வசிச்சியே, நான் என்னமா தாங்கினேன் உன்னைங்கிறாளாம். சத்வம் பிருதோமே ஜடரே கதன்யோதரையே கதா தீபி விஸ்வம் யுகாந்தே வடபத்ரேகேதேஸ்வமாயிசுரங்கிபானேயிரவணாதிப்பதிஸ்மரணாதிக்வாதோபி சத்யாய கல்பதே பிரம்மானூஜுர்நாம கிருணந்தியே. ஒரு அத்தியாயம் அம்மா பகவத் சரணத்துல விழுந்து கதறி விட்டாள். எந்த உன் நாமாவே வாக்குனால சொல்லியோ மகான்கள் சொல்லி கேட்டு விட்டாளோ, உடனே ஒரு நமஸ்காரமும் உன் சந்நிதியில பண்ணிவிட்டாளோ, அது என்ன பண்றது தெரியுமா, ஒரு சண்டாளனே சுத்தமா பண்ணிவிடுறது, முனி நாக்குல உன் நாமாவை ஜபிக்கிற ஒரு சண்டாளன், கங்கையில ஸ்நானம் பண்ண புண்ணியம், ஐமிஷ தபஸ் பண்ண புண்ணியம், வேதத்தை அத்தியனம் பண்ண புண்ணியம் எல்லாத்தையும் அடைஞ்சு விடுறானே, தே புஸ்தபஸ்தோத்திரம் பண்ணின புண்ணியம் அப்படிப்பட்ட ஒன்ன நான் புத்திரன் அடைஞ்சேனே. தந்த்வாமஹம் பிரம்ம பரம் புமாம்சம் பிரத்யஸ்ரோதஸ்யாத்மனி பிரத்யஸ்ரோதசி ஆத்மனி அந்தர்முகமாக பண்ணினே, மனதிலே சுசுரூபமாய் வழங்கும் உன்னை நான் நேர கண்டு என் கர்ப்பத்தில் தரிச்சு சதுர்வேதமும் உள்ள குமரின்றிருக்கிற உன்னை புத்திரனாடஞ்சேனே. பிரத்யஸ்ரோதஸ்யாத்மனிதம்ஸ்வப்பிரகாச வஸ்து, உனக்கு ஜென்மா உண்டோ கர்மா உண்டோ உங்ககிட்ட கிட்ட குணம் வருமோ சரீரம் உனக்குண்டோ, எங்களுக்காக நீ இப்படி வந்திருக்கியாகம் வந்த விஷ்ணு கபிலம் சரணத்துல நமஸ்காரம் பண்ண, சுவாமி அம்மா தன்ன தெய்வம்னு தெரிஞ்சின்றதை பார்த்து அம்மாவுக்கு அனுகிரகம் பண்ணி கண்ணும் கண்ணீருமா அம்மா நமஸ்கரிச்ச போது வாச்சா விக்கிலபயேத்தியாக நெஞ்சு தழகழுத்து போய் ஈசான விக்கிலே சித்தாள்லாம் கூப்பிட்டாளாம், அம்மா நீங்க வந்து ராமசங்கீர்த்தனம் பண்ணி
பகவத்குணத்தை சிரவணம் பண்ணுன்னு சொன்னாலாம், சொல்லிவிட்டு சித்தாள் கூப்பிட்டு ஈசான திக்குக்கு கபிலர் பரவண்டு போட்டாலாம், பக்தி ஞான வைராக்கியத்தை உபதேசம் பண்ணேன். சாச்சாபி தனயோக்தேன மார்க்கேன, குழந்தை சொன்ன மார்க்கத்தாலே நாமசங்கீர்த்தனம் பண்ணி சுரூபத்தை உள்ள பார்த்து தன் சரீரத்தை ஒரு நதியாக பண்ணி சுரூபத்தோட தேவகூதி கலந்து மகாபாகியத்தை அடைஞ்சாங்கிற சரித்திரத்தை மைத்ரேய சுவாமி இவர்களுக்கு சொன்னதே சுக்காச்சாரியால் பிரம்மனிஷ்டால் பரீட்சித் சக்கரவர்த்திக்கு சொல்லி பரமானுகிரகம் பண்ணேன். மகாபாவனமான கபில சரித்திரம், இந்த சரித்திரம் காட்டவாள், சொல்லும்பியா பண்ணினவாள், சொல்லவாள், எல்லோருக்கும் சர்வேஸ்வரன் ஸ்ரீஸ்பதி நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு சகல மங்களத்தையும் கொடுப்பாள்னு அனுகிரகம் பண்ணின பிரகாரம் இத்தனை பக்தாளுக்கும் இந்த சரித்திரத்தை மனப்பூர்வமாக நடத்துற நம்ம கே ஆர் சுப்பிரமணியவாளுக்கும் சகல மங்களத்தையும் சர்வேஸ்வரன் லட்சுமிபதி கொடுக்க முடியாது பிரார்த்திக்கிறேன். நாளைய தினம் தட்சயஜம், சிவநாம வைபவம், துருவ சரித்திரம், ரிஷபோபதேசம், ஜடபரத சரித்திரம், இதெல்லாம் நாளைய தினம். ஐகிரி நந்தினி நந்தி தமேதினி விஷ்கலினாதினி நந்தினுதே. நம பங்கஜலாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கஜே. பரமாத்மா சர்வேஸ்வரன் லோகானுகிரகார்த்தம் பலவித அவதாரங்களைச் செய்திருக்காள். அத்தனை அவதாரங்களையும் ஒன்றாக சேர்த்த சரித்திரம் ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமத் பாகவத சிரவணத்தினால விலகாத பாபங்கள் இல்லை, சமஸ்தபாக்யங்களும் உண்டாகும்னு ஸ்காந்தம் பாத்மம் லயங்கம் முதலிய புராணங்களில் போய் ஸ்ரீமத் பாகவத சிரவணத்தினுடைய பலனை போய் சொல்றாள். பிரத்யட்சரம் பவேத்தஸ்ய கபிலாதானஜம் பலம், ஒரு அக்ஷரத்துக்கு அக்ஷரம் காராம்புஷுவை தானம் பண்ணின பலம் கிடைக்கும் என்று சொல்றாள். கௌதமாதி மகர்ஷியிலையெல்லாம் அம்பரீஷன் முதலிய ராஜாக்கள் போய் காட்டாள். நாம் மறுபடியும் ஜென்மாவை அடையாம இருக்கணுமே, இப்ப மரணத்தை அடைஞ்சா கட்டாயம் ஜென்மா வரும். மரணம்ங்கிறது என்னன்னா பகவத் விஸ்மரணமே மரணம் விட்டாள் ஆச்சாரியாள். பகவான மறக்கிறதுதான் மரணம். மறந்து போயிடுதோ இந்த சமயத்துல அது மறக்காம இருக்கிறதுதான் மரணம் நாள். இதனால என்ன அர்த்தமா இருந்ததுன்னா, ஈஸ்வரனை ஸ்மரிக்காம விவகார காலங்கள்ல கூட நமக்கெல்லாம் திருட்டு தான் விட்டாள். அதுக்காக தான் எப்போதும் பகவத் ஸ்மரணத்தை சர்வதா பண்ணிட்டு இருக்கிற மதம் நம்ம வைதிகமான மதத்துல. எதை தொட்டாலும் சுவாமியை நினைக்கிறது, போஜனத்தில் முகக்கொண்டு கோவிந்த ஸ்மரணம், படுத்துக்கிற போது முகக்கொண்டு பகவான் நினைக்கிறது, எழுந்திருக்கிற போது பகவான் நினைக்கிறது, அப்படி எப்போதும் சுவாமியை நினைச்சா எப்போதும் மங்களம்தான். அப்படி பகவானை மறந்து போகக்கூடிய மரணம் இருக்கே, அந்த மரணம் வந்தா மறுபடியும் ஜனனம் வந்துவிடும். சுவாமி ஸ்மரிச்சுட்டே இருந்தா அது மரணம் இல்லை, மோட்சம்தான். இந்த ஜனன மரண பயம் இல்லாம இருப்பதற்கு என்ன பண்ணணும்னு அம்பரீஷன் கேட்கிற போது, ஸ்ரீமத் பாகவதம் எங்க நடக்கிறதோ அங்க ஓடி போய் சிரவணம் பண்ணி க்ஷேமத்தை அடைஞ்சு விடுவேன். இப்படி எல்லாம் மகர்ஷிகள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவத சிரவணத்தை மகாபிராயஷ்சித்தமாயும் சம்சாரபய நிவர்த்தகமாயும் சொல்றாள். இதுதான் வந்து பெரிய பெரிய துக்கம், சம்சார துக்கம் தான். அதுவே போயிடுதுன்னா பாக்கி எல்லாம் போறத பத்தி கேப்பானே, எல்லாம் போயிடும். அப்படிப்பட்ட மகாபாவனமான சரித்திரம் பிரம்மனிஷ்டால் கங்காசீரத்தை வந்து சொல்றாள். ராஜாவே ஆச்சரியப்பட்டாள், எப்படி ஞானிகள் எல்லாம் பாகவதத்தை அத்தியனம் பண்ணாளேன்னு. ஆத்மா ராமாஶ்ச முனய நிர்க்ரந்தாப்யுருக்ரமே குர்வந்தஹை யுகீம் பக்திம் இத்தம் பூதகுணோ ஹரி. ஆத்மா ராமாள்லாம் பகவத் குணத்தை கேட்கிறாளா, பாகவதம் நடக்கிறதுனா ஓடி வராளா? ஒரு கால ஏதோ பிராரப்தம் இருந்து அதனாலே வந்த அளவு நாள் நிர்கந்தாபி, பிராரப்தம் கூட அவளுக்கு ஒன்றும் மிச்சம் இல்லை. ஞானிகளிடத்துல போய் ஒன்னும் நகர்மனா லிப்பியத்தை பாபகேனா, புண்ணியமோ பாபமோ ரெண்டும் அங்க ஒட்டாது தாமரையில மாதிரி. அப்படி இருந்தும் பகவானிடத்துல பக்தி பண்றால் அதுக்கு காரணம் எனக்கு தெரியல, பகவானுடைய குணம்தான் காரணம் என்றாள். குருவன் தியகை துகியும் பக்தி, நிஷ்காம பஜனம் பண்றாளா, இத்தம்பூத குணோஹரி,
பகவானுடைய கல்யாண குணகணங்கள் ஞானியை கூட ஆகர்ஷிக்குது. வேற ஒன்னும் காரணாந்தரம் எனக்கு சொல்ல தெரியலேன்னு சூத்தர் சௌனகாதிகளை பார்த்து, அப்படி ஞானிகள்லாம் ரமிக்கிற மூர்த்தி பகவான், பகவானுடைய கல்யாண குணகண சிரவணத்துல எல்லாத்தையும் தியாகம் பண்ணின ஞானிகள்லாம் ஓடி வந்து காக்கிறாளா, அப்போது எத்தனை பாவனமான சரித்திரம் பார்த்துக்கோன்னாள். பூர்வ சரித்திரத்துல கபிலோபதேசம், அம்மாவுக்கு சுவாமி உபதேசம் பண்ணது, பல சந்தேகங்களை அம்மா காட்டாள். யதா ஹியாதர்ஷ சட்சுஷோகோன்றாள், அம்மா காட்டாள் ஒரே வஸ்து என்னமா சின்னத்திலே பெருசிலே எல்லாத்துலையும் இருக்க முடியும் ஒரே ஆத்மா அனு காட்டாள். அதுக்கு அம்மாவுக்கு எப்படி சொன்னா புரியுமோ அப்படின்னு தான் சொல்லணும். இவன் புரியாம படிச்சது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தான்னா போய் புரியுமோ? அம்மாவுக்கு எப்படி சொல்லணுமோ அப்படி சொன்னா, யதா ஹியாதர்ஷ சட்சுஷோ, ஒரு பெரிய நிலக்கண்ணாடி என்னென்ன நிறுத்தி இன்னண்ட ஒரு பையன் நின்று இவன் நடுப்புற நின்று பார்த்தா இவன் சரீரம் பெருசா தெரியுது நிலக்கண்ணாடியில, இன்னண்ட நிற்கிற ஒரு குழந்தையனுடைய கருவியில சின்னதா தெரியுது இந்த சரீரமே, இதற்கு ஒரு கண்ணாடி சின்ன கண்ணாடி வச்சா அதுல சின்னதா தெரியுது இன்னண்ட பெருசா தெரியுது, இந்த ஒரு சரீரமே உபாதி பேதத்தினால ஒரே காலத்துல ஒவ்வொரு தெரியுது, அந்த உபாதியினுடைய அளவு எப்படியோ அதுக்கு தகுந்தபடி அப்படி இருக்கிற போது சுத்த சின்மாத்திர ஸ்வரூபியான பகவான், அவனுடைய அம்சம்தான் ஜீவன், மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன பகவத் அம்சம்தான். அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் பல இடங்களில் பலவிதமாக இருப்பது என்ன ஆச்சரியம்னு அம்மாவுக்கு இப்படி எல்லாம் பலவிதமான திருஷ்டாந்தங்களை சொல்லி அம்மாவுக்கு ஆத்மா உண்ணுங்கிறத பத்தி சொல்லி பகவானத்தான் சரணமாக அடையணும்னு சொன்னாள். அதுதான் நாராயண பட்டத்திரி குருவாயூரப்பனை பார்த்து பரமகிம் பூஹ்யாம்போஜபக்தி சகல பய வினேத்ரீ சர்வகாமோபநேத்ரீ. ஏ குருவாயூரப்பா, நீ சர்வேஸ்வரன் பொய் சொல்ல மாட்டேன், தத்ராபி ஸ்திரீகளிடத்துல பொய்யே சொல்ல மாட்டேன், அதுலயும் நீ 10 மாசம் குடியிருந்த வீடு அம்மா அங்க சொல்லியே இருக்க மாட்டேன், போய் உன் வார்த்தையை நம்பிவிட்டேன்னா என்ன என்ன சொன்னேன், உன் சரணபக்தி சகல பயத்தையும் போக்கும் சர்வ அபிஷ்டத்தையும் உணர்ந்து கொட்டும் சொன்னேன், நான் நம்பிவிட்டேன், உன் சரணபக்தி தான் எனக்கு வேண்டும்னு கத்தினாளாம். பரமகிம் பூக்யாம்போஜபக்தி சகல பய வினேத்ரி வதசி ஹலு திருடம் ம் தூயமயே குருபவனபுரேஷுபாதி. இப்படி கபிலோபதேசத்தை பத்தி 10 ஸ்லோகத்தில் எழுதிவிட்டால் பட்டத்திரி, அம்மாவும் சாச்சாபி தனயோக்தேன மார்க்கேன, அம்மாவும் குழந்தை சொன்ன மார்க்கத்தை வச்சிருந்து நாமசங்கீர்த்தனம் பண்ணி பகவத்குணம் கேட்டு அதிலிருந்து நாமாவை இறைஞ்சு சொல்லி கங்கா பிரவாகம் மாதிரி மனசுல சுரூபம் ரொம்பன ஓட ஆரம்பிச்சு அப்படியே அந்த சுரூபத்திலேயே ரமிச்சு போய் சரீரத்தை மறந்து வருஷக்கணக்கா இருந்தாரா, ஆனா சரீரம் ஆகாரம் பண்ணாம என்னமா ஜீவிச்சுட்டு இருந்ததுன்னா, இந்த சரீரத்தை உண்டு பண்ணின கர்மா ஒண்ணு இருக்க அது தானா ரட்சிச்சுக்குமா, பெரும் நாம் கையால் எடுத்து சாப்பிடறோம் சமயம் பண்ணி போடுறான்னா இதெல்லாம் என்ன அர்த்தம், இந்த ஆரம்பகமான கர்மா ஒண்ணு இருக்கே அதுதான் எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கு, ஆனா இவன் பேசாம இருந்தாலும் அது நடத்தும், சாப்பிட முடியாம போச்சேயானா அந்த கர்மா பலம் இவன் எத்தனை சாப்பிட வச்சா சாப்பிட முடியுமா என்ன, ஒரு பருக்க உள்ள போகுமா என்ன, உள்ள போகவே போகாது, அந்த கர்மா ரட்சிச்சுட்டு இருந்துதான் அந்த சரீரமானது மாத்தியம் பூத் சரித்து அவள் சரீரம் ஒரு மகாநதியாக ஆகி கபில காட்டில் இருந்தும் அவள் சுஸ்வரூபத்தோட கூட ஸ்ரீ வைகுண்டம் போய் சேர்ந்தாள், சுரூபத்தோட கலந்தாள்னு அப்படி கபில சரித்திரத்தை போய் சொல்லி முடிச்சாள். சொல்லி முடிச்சு பிரசூத்தின்னு 3வது பெண்,
ஆகூதி தேவஹூதி பிரசூத்தின்னு மனுக்கு மூணு பொண்ணு சொன்னோம். ஆகூதி ருச்சிக்கு கொடுத்தாள், தேவஹூதியே கர்தமருக்கு கொடுத்தாள், பிரசூத்தின்னு மூணாவது பொண்ணு. பிரசூதி மாணவீம் தட்ச உபயேமேஹ்யஜாத்மஜா. பிரம்மபுத்திரனான தட்சன் மனுபுத்திரியான பிரசூதியை விவாகம் பண்ணினார். அப்புறம் அந்த சரித்திரம் சொல்றாள் சொல்லிட்டு, மூணு பெண்களுடைய சரித்திரம் சொல்லிவிட்டு அப்புறம் பிள்ளையனுடைய சரித்திரம். உத்தானபாதன் பிரியவர்தன், பிரியவர்தன் தான் பெரியவர், உத்தானபாதன் ரெண்டாவது. உத்தானபாதனுடைய புலகன் துருவசுவாமி, அந்த கதையை அப்புறம் சொல்ல போறாள். அவள்லாம் நல்ல புண்ணிய புருஷாளாம், அவளை பத்தி பேசினா அவளுடைய புண்ணியங்கள்லாம் நமக்கு வருதா, அதுக்காக அவளை பத்தி பேசணும். அவளுடைய சரித்திரம் சொன்ன கிரந்தம் தான் பாகவதத்துக்கு லட்சணம் விட்டாள், அது இல்லைன்னா அது பாகவதம் இல்லைன்னு விட்டாள். மனுவம்சான் சரித்தம்னு மனுனுடைய வம்சம் அதில் சொல்லியிருக்கணும். அத்தனை புண்ணிய ஸ்லோகாள், என்ன துவிகிஞ்ச மனுடவதேஷஜம்னு வேதம். மனு யாதேனும் கொஞ்சம் சொல்லி இருப்பாரேயாகில் அவ யாவும் மருந்துன்னு. அதனால ரிஷியெல்லாம் கூட மனு சொல்லிவிட்டாள், மனு சொல்லிவிட்டாள்ங்கிறாள் மகர்ஷியெல்லாம். அத்தனை மனு, மனுவே பிராமணர்லாம் அப்பிராமணர், அவர் எல்லாரும் ஒப்புத்துட்டு இருக்காள். ராஜதர்மன் சொன்னார், மனு குண்டு வேணும், அது வேணும், இது வேணும், சைன்யம் வேணும், இத்தனை கோட்டை வாசப்படி வச்சுக்கணும், சத்ருவ நிகிரகம் பண்ணன்னு சொன்னாள். அதோடு கூட சேர்த்து ஒண்ண சொன்னார், வரிஷ்டம் அக்னிஹோத்திரேபியா பிராமணசிய முகேகுதம். ஆயிரம் அக்னிஹோத்திரத்தை காட்டிலும் வேதவித்துக்களை ஆராதிக்கணும், அதுவும் சத்ரு ஜெயத்துக்கு முக்கிய சாதனம். எப்படி குண்டு வேணும், வீரங்கி வேணும், சைன்யங்கள்லாம் வேணும், சத்ருவ நிகிரகம் பண்றதுக்குனாலோ அந்த ராஜசர்மன் சொல்றதுல இதையும் சொன்னாள். ஆச்சரியப்பட்டாள். பாலம்மான்னு ஒரு அம்மா விட்டாட்சரிக்கு வியாக்கியானம் பண்ணிடுவாள், அந்த இடத்துல இதை எடுத்து இப்படி மனுச்சொல்லி இருக்காரு, என்ன தேசம், என்ன பிராமண பக்திய வாழ்க்கெல்லாம். இந்தவனா மனுவை பத்தி இன்னைக்கு பேசுவோமா? வரிஷ்டம் அக்னிஹோத்திரேபியா பிராமணசிய முகேகுதம். ஆயிரம் அக்னிஹோத்திரத்தை காட்டிலும் பிராமணனிடத்துல பண்ற தானம் இருக்கே எங்க முகம்ங்கிறதுக்கு பாண்யாசியாகி த்விஜா புரோக்தாகனு குல்லூகப்பட்ட வியாக்கியானத்துல அவன் வாயில வச்சு துணிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. பாணிதான் அவளுக்கு ஆசியம், கைதான் ஆசியம், அவளுக்கு தானம் பண்றதுன்னு அர்த்தம். அவளுக்குள்ள தானம் பண்றதும் வந்து ஒரு பெரிய முக்கியமான சாதனம் சத்ரு நிகிரகத்துக்கு. வந்து இப்படி சத்ரு ஜெயத்துக்காக ராஜசர்மன் சொல்ற இடத்துல போய் இதை போய் சொல்லியிருக்காள். அப்படியெல்லாம் மனு முதலிய மகான்கள் எல்லாம் தர்மத்தை எப்படி எப்படி சொல்லணுமோ அது மாதிரி சொல்லியிருக்காள். அப்படிப்பட்ட மனுவனுடைய வம்சத்தை சொல்வதற்காக மனுவனுடைய மூணாவது பெண் பிரசூதி, பிரசூத்திய பிரம்மாவனுடைய புள்ளே தட்சன் விவாகம் பண்ணிட்டால் நவப்பிரஜாபதியிலே கடைசி பிரஜாபதியவர். மலீச்சி அத்ரி அங்கிரசு புலஸ்தர் புலகர் கிருத்து பிருகு வசிஷ்டர் தட்சர், அவன்தான் இந்த நவப்பிரஜாபதிகளுக்குள்ளே தலைவன் தட்சன். அந்த தட்சன் பிரசூதியை விவாகம் பண்ணிட்டாள். விவாகம் பண்ணிட்டு 16 பெண்கள் பிறந்தாள். அதுல 16 பெண் பிறந்தவன் என்ன பண்ணினான், 13 பெண்களை கஷ்யப பிரஜாபதி கொடுத்துட்டாள், ஒரு பெண்ணை சந்திரனை கொடுத்துட்டாள், ஒரு பெண்ணை பிதுக்களுக்கு கொடுத்துட்டாள். இப்படி 15 பொண்ணு கல்யாணம் ஆயிடுது. 16வது பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம வரம் கிடைக்காம இருந்தது. பிரம்மாவையே போய் காட்டார், பரமேஸ்வரன் இருக்கான் கொடுந்தாள், எனக்கு என்னமோ சிவ சம்பந்தம் பிடிக்கலன்னு சொன்னான். அட அஷடே சம்பந்தம் பண்ற போதே பிடிக்கலன்னு சொல்லாதரா, இப்படி சொல்லப்படாதரான்னு சொன்னாள். எனக்கு திருப்தியா இல்லையேன்னா, வேற எங்கயா இடம் இருக்கோன்னா இல்லையேன்னா, அப்ப வந்து திருப்தியா இல்லையன்னு சொல்லாமா சொன்னாள். அனுநீத சுயம்புவான்னாள். பிரம்மா அவனை சமாதானம் பண்ணி பாதகம் இல்லையே கொடுக்கணும்னு செப்பக்கட்டு வச்சு கட்டினாளா. அவனுக்கு சிவபக்தி இல்லை, சிவத்விட்டவன், சிவத்வேஷி. அவனை போய் விவாகம் பண்ணி கொடுன்னு சொன்னாள். தாட்சாயணி விவாகம் பண்ணி கொடுத்தான், கல்யாணம் ஆயிடுது. அப்ரூவ்டா இருக்கிற போதே ஆத்துக்கு ஐசம் வந்துட்டாள். என்ன உபாசனம் அக்னிஹோத்திரத்துக்காக எஸ்மின் அக்னோ பாணி கிரகாதி ச கிருஷ்யாத் ராசியாயினர், எந்த அக்னியில பாணி கிரகணம் பண்றோமோ அது கிருஷ்ய அக்னின்னு பேரு. அந்த அக்னியிலேயே ஆதாரம் அக்னிஹோத்திரம் வைஷ்ணவம் எல்லாம் ஆரம்பிச்சுடணும்னு விட்டாள். அந்த கல்யாண அக்னியிலேயே உடனே விவாகோத்தர க்ஷணமே வைஷ்ணவாதிகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு.
ஆத்துக்கு அழிச்சு வந்துட்டாள் பரமேஸ்வரன் தாட்சாயணியே அழிச்சுன்னு வந்து வசிச்சுட்டு இருந்தாள். கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு விஸ்வசத்துக்கள்னு உலகத்தை சிருஷ்டி பண்ற மகான்கள் எல்லாம் வேதத்துல சொன்ன கதை, வேதம் தெரியலேன்னா பாகவதம் தெரியாது. விஸ்வசிருஜ பிரதமா சத்ரமாசத சஹஸ்ரசமம் பிரசுதே நயந்த ததோஹஜஜ்ஞே புவனஸ்ய கோபா ஹிரண்மயஶ்சகுனிர்ப்ரஹ்மநாமா.